எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் நம்ம யோசிக்கலாம். இறைவனிடத்திலே நாம் அதிகப்படியாக பிரார்த்தனை செய்கிறோம். நாம் செய்யக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையுமே இறைவன் ஏற்றுக்கொள்கிறானா என்கிற கேள்வி நம்முடைய எல்லாருடைய மனசுக்குள்ளேயுமே இருக்கு. உள்ளட்சத்தோடு கேட்கக்கூடிய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ், ஒரு கிராமவாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்கிறார், யா ரசூல் அல்லாஹ், நாம் அழைக்கக்கூடிய இறைவன் சப்தமாக அழைக்கக்கூடிய அளவிற்கு தொலைவில் இருக்கிறானா, அல்லது நம்முடைய ரகசியங்களை கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அருகில் இருக்கிறானா என்கிற கேள்வியை கிராமவாசி நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார். அதற்கு பெருமானார் எந்த பதிலையுமே சொல்லலை. ஏன்னா எல்லாம் வல்ல அல்லாஹ்வே அதற்கு பதில் கூறியிருக்கிறார். திருக்குறானிலே 2வது அத்தியாயம் 186வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, என்னுடைய அடிமைகள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்பார்களானால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன். எவரேனும் என்னை அழைத்தால் அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி கூறுகின்றேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லுகிறான். கிராமவாசி கேட்ட கேள்வி அவ்வளவு கடினமான கேள்வி அல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. காரணம், அல்லாஹுவிற்கும் அடியானுக்குமான தொடர்பு, நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பு அது நேரடியானது. எடையில உதவி செய்யறதுக்கு யாருமே நமக்கு தேவையில்லை. உள்ளட்சத்தோடு கேட்கக்கூடிய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். தபூக் போர்க்களம், அந்த போர்க்களத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளுதவி கேட்டு மக்களிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அந்த விண்ணப்பத்தை கேட்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் மஸ்ஜிதின் நபிக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பொருளுதவி செய்கிறார்கள். சிலர் தங்களுடைய முழு சொத்தையுமே பெருமானார் கிட்ட கொடுக்குறாங்க. இன்னும் சிலர் சொத்தில நேர் பாதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். இன்னும் சிலர் இரவெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து அதன் மூலமாக கிடைச்ச பேரிச்சம்பளத்தை கூட ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு சிறுவர் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறார். யார் அந்த சிறுவர்? உமைத் பின் சஹத் அலி அல்லாஹ், இளம் நபி தோழர். சின்ன வயசுலேயே தன்னுடைய தந்தையை இழக்கிறார். தன்னுடைய 10வது வயதில் ஜல்லாஸ் என்பவர் அவரை வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கிறார். சின்ன பையனாக இருந்தாலும் கூட இறையச்சம் என்கிற ஈமான் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிறது. ஆனால் அவருடைய சிறிய தந்தை ஜல்லாஸ் அவர்களுக்கோ ஈமான் கிடையாது. அதாவது இஸ்லாம் என்கிற போர்வையை வெறுமனே ஒரு பாதுகாப்புக்காக போர்த்தி இருக்கிறார். ஆழமான நம்பிக்கை எதுவுமே கிடையாது. இப்போ பள்ளி வாசலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே எல்லாரும் வந்து பொருள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய சிறிய தந்தை ஜல்லாஸ் அவர்கள் மட்டும் அந்த இடத்துல இல்லை. அவரை தேட ஆரம்பிக்கிறார் அந்த சிறுவர் உமைத். அப்போது அங்கே அவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறார். பள்ளி வாசலிலே அவர் பார்த்த எல்லா விஷயங்களையுமே ஆச்சரியத்தோடு தன்னுடைய சிறிய தந்தையிட்ட பகிர்ந்துக்கிறார். எல்லாம் பகிர்ந்து முடிச்சதற்கு பின்னாடி, நீங்கள் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீங்கள் ஏன் பொருளுதவி செய்யவில்லை என்று கேட்ட உடனே அந்த சிறிய தந்தை கூறிய அந்த வார்த்தை, பெருமானாரை அவமதிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே உமை அதிர்ச்சி அடைகிறார். என்ன வார்த்தை இது? நயவஞ்சகத்தினுடைய அப்பட்டமான வெளிப்பாடாக இருக்கிறதே. ஒரு முஸ்லீம் பேசக்கூடிய வார்த்தையாது. என்ன வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க? நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை நான் இப்பொழுதே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் சொல்ல போகிறேன் என்று ஜல்லாஸ் அவர்களை பார்த்து அந்த சிறுவர் சொல்லுகிறார். உடனே அந்த ஜல்லாஸ் அவர்கள் அலட்சியமாக சொல்கிறார், போ, செல், யாரிடம் வேண்டுமானாலும் நீ போய் சொல்லு, யாரும் அதை நம்ப மாட்டாங்க என்று அவர் சொல்லுகிறார். அந்த சிறுவர் வேகமாக ஓடி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மூச்சிறைக்க போய் நின்று பெருமானார்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னுடைய சிறிய தந்தை உங்களை குறித்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். வார்த்தை விபரீதமாக இருக்கிறது. ஆனால் வந்தவர் ஒரு சிறுவர், அதனால் அதற்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பின்னாடி அந்த சிறிய தந்தையும் ஓடி வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் அந்த சிறிய தந்தைகிட்ட விசாரிக்கிறார் என்ன நடந்தது. உடனே அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறார், இறை தூதரை, இறைவனின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து எந்த வார்த்தையும் நான் பேசவில்லை. அவன் பொய்யன், அவன் துரோகி, வளர்த்தவனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா இது, அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றார்.
அவர் சாதாரண சின்ன பையன், என்ன செய்யறதுன்னு தெரியாம கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. பெருமானாரை பார்த்து அந்த சிறுவர் இப்படி சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இவர் உங்களை குறித்து சொன்ன அந்த வார்த்தையை என்னுடைய இரு காதுகளால் நான் கேட்டேன், என்னை நம்புங்களேன் என்று அவர் அந்த சிறுவர் சொல்றார். பிரச்சனை விபரீதமாக இருக்கிறது, இதை இத்தோடு முடிக்கவில்லை என்று சொன்னால் இது பேராபத்தாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர் சரியாக கேட்டிருக்க மாட்டார், அதனால் இந்த பிரச்சனையை இத்தோடு முடித்துக் கொள்கிறோம் என்று அதை முடிச்சுக்கிட்டாங்க. சிறுவருக்கு ரொம்ப கவலையாயிடுது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்னை நம்பவில்லையே, இனி நான் மதீனா வீதிகளிலே நடந்தா ஒரு பொய்யன் என்று எல்லோரும் என்னை அழைப்பார்களே, நான் இனி என்ன சொன்னாலும் யாருமே என்னை நம்ப மாட்டாங்களே என்று மனதில் அவ்வளவு கவலையை வச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு அந்த சிறுவர் நகர்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நம்பவில்லை, பெருமானார் என்னை நம்பவில்லை என்று சொன்னால் என்ன, அல்லாஹுவினுடைய தூதர் என்னை நம்பவில்லை என்று சொன்னால் என்ன, நான் அல்லாஹ்விடத்திலே போய் சொல்லுவேன் சொல்லி பள்ளிவாசலினுடைய ஒரு மூளையை நோக்கி ஓடி வேகமாக அங்கே உட்கார்ந்து இரு கைகளை ஏந்தியவர் அந்த சிறுவர் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார். எப்படி முறையிடுகிறார், யா அல்லாஹ், நான் கேட்ட நான் செவியுற்ற அந்த வார்த்தைகள் உண்மைதான் என்பதற்கான ஏதாவது ஒரு ஆதாரத்தை உங்களுடைய தூதருக்கு நீ அறிவிப்பாயாக என்று கண்களிலே கண்ணீர் மல்க அந்த சிறுவர் அல்லாஹ்விடத்திலே உள்ளட்சத்தோடு பிரார்த்தனை செய்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த சிறுவர் பிரார்த்தனையை கேட்டு கூட முடிக்கவில்லை, பள்ளிவாசலின் இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழு வானத்திலிருந்து வஹி வருகிறது. பெருமானாருக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். திருக்குறானில் 9:74 வசனத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லுகிறான், இறை நிராகரிப்பு சொல்லை திண்ணமாக கூறியிருந்தும் நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று அல்லாஹுவின் மீது அவர்கள் மீண்டும் மீண்டும் சத்தியம் செய்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற பின்பு கூட நிராகரிப்பை மேற்கொண்டு விட்டார்கள், மேலும் தம்மால் செய்ய முடியாத செயலை செய்ய நினைத்தார்கள். தன்னுடைய அருளால் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு செல்வம் வழங்கியதற்காகவா அவர்கள் இவ்வளவு வெறுப்பு காட்டுகிறார்கள், இந்த நடத்தையிலிருந்து அவர்கள் விலகி கொண்டால் அது அவர்களுக்கு சிறந்ததாகும், விலகி கொள்ளாவிட்டால் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தக்கூடிய தண்டனையை அளிப்பான். இந்த பூமியிலே அவரை ஆதரிப்பவரும் அவருக்கு உதவி செய்பவர்களும் யாரும் இரார் என்கிற திருக்குரான் வசனம் வகையாக இறக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குரான் வசனத்தை மக்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டுவதற்கு பின்னாடி பள்ளிவாசலினுடைய அந்த மூலையிலே இன்னமும் அல்லாஹ்விடத்திலே அழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவரை நோக்கி இரு கைகளை விரித்தவாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. அந்த சிறுவரை கட்டி அணைக்கிறார்கள். அந்த சிறுவருடைய காதுகளை தேய்ச்சிக்கிட்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், சுபஹானல்லாஹ், உண்மையை கேட்ட காதுகள் அல்லவா இவை. மீண்டும் அந்த சிறுவரை ஆறி அணைக்கிறார்கள். தன்னுடைய விரிப்பை கீழே விரிச்சு அந்த சிறுவரை அதிலே அமர்த்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள், நீர் கூறியது உண்மைதான், நீர் கூறியது உண்மைதான் என்பதை ஏழு வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அல்லாஹ் அதை ஒப்புக்கொண்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரிடத்திலே சொல்லுகிறார். சுபஹானல்லாஹ், உள்ளட்சத்தோடு நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை இறைவன் உடனே ஏற்றுக்கொள்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்.